எக்கா இன்ன மூணி போய் மறக்க பாக்குற உனக்கு அக்கான்னு மரியாதை வேற நான் கொடுக்க போறேன் டேய் அவதான் தான் சொல்றா இல்லடா ஓனக திரும்ப திரும்ப உங்க அதன் சொல்லிட்டு இருக்க ஆமா உங்க வீட்ல மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு ஏடி சென்ல நகை இருக்குமோ இல்ல வேற கடையில எல்லாம் ஏடி இருக்காதோ ஏங்க அத வாங்குங்க இவங்க எல்லாம் நமக்கு என்ன பேச்சு போய் தொலைட்டுன்னு விட்டுட்டு போ இல்லனா கொடுங்கம்மா இங்கே பாத்தியாழி பாக்கியம் இது ஓ தான் எடுத்து வச்சது இங்கே எடுத்து களவாண்டு குடு புருஷன்கிட்ட கொடுத்து விட்டுட்டு நாடகம்மா போடுறேன் நாடகம் இல்லவே இல்லைன்னு இன்னமும் சாதிக்கிற ஒழுங்கா உண்மையை சொல்லிடு நீதானே எடுத்திகிட்டு வந்த நான் வனகம் எடுக்க போகிறேன் வனக்கு நனச வேண நான் வனகம் நடத்தணும் அனச வேணாம் போ ஆடு இந்த தான் ஓ வீட்டுக்காரரே எடு எடுத்தேன்னு சொல்றாரு எப்படிம்மா மருத்தி ஏன் சொல்லுங்க ஆமா மாப் உங்க அக்கா தான் நான் எடுத்தது நீ எடுத்து மேலே சொல்லி பாக்க சொன்னா நீ எடுத்து வச்சியா உடனே உங்க அக்கா எடுத்துட்டு என் கிட்ட கொண்டு வந்து குடுத்து கொண்டே வீட்ல வைங்க அப்படின்னு அனுப்பி விட்டுச்சு மாப்ள இதுதான் நடந்தது உண்மை அப்போ நீங்க அவளு கிளம்போ அவளும் கிளம்பா உனக்காக நான் ஜெயில போய் லாரம் கட்டி லாடம் அறிவாங்க முடியாது புரிஞ்சுக்கோ நீ வீட்ல இருப்ப நான் போய் ஜெயில அறிவாங்கணும் போலீஸ்ட அதுக்கே நமக்கேன் வம்பு அவங்க அவங்கள்ட்ட குடுத்துல சரியா போச்சு பாரு ராஜேஸ்வரி இவ்வளவு தூரம் உன் வீட்டுக்காரரு நீதான் எடுத்தான்னு சொல்லிட்டாரு நீ திரும்ப திரும்ப ஏன் போய் மறைக்க பாக்குற ஏன் மறைக்க பாக்குற உயிர் வச்சிருக்கேன் நீ கேட்ட உடனே லட்சம் பணம் தரையை நான் ஒத்துக்கிட்டேன்ல திரும்பவும் என் வீட்டு நகைய திருடிட்டு வரன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப ஐயோ எங்க அக்கா கஷ்டப்படுதே நம்ம ஒரு மாசத்துல பாவம் அதுக்கு தந்துடணும் எப்படியாவது காசை பரட்டி அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க உனக்கெல்லாம் இனிமேல் ஒத்த பைசா கிடையாது ஒத்த பைசா என்ன என் வீட்டு வாசல நீ இனிமேல் மிதிக்க கூடாது சொல்லிட்டே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இனிமே கிடையாது நீ அக்காவும் கிடையாது நான் உனக்கு தம்பியும் கிடையாது அவ்வளவுதான் நம்மளோட உறவு முன்னையோடு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் என் வாழ்க்கையில உன்னை நான் பார்க்கவே கூடாது இனிமே சொல்லிட்டேன் ஆமா என் தாய்க்கழவியே இது நீதான் முக்கிய காரணமா நீதான் ஐடியா கொடுத்து உன் மகள அனுப்பி விட்டியா ஐயோ 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 நான் பாட்டு கேட்கிறவள என்ன கட்டி அதை பாருங்களே ஏ மகளை நான் வர சொன்னா அவளா வந்து எடுத்து வந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன் நான் என் மகளை பாத்துட்டு போலான்னு தானே மக வீட்டுக்கு வந்தேன் இவன் இப்படி எல்லாம் பேசுறானே முதல்ல நீ அழுகிறத நிறுத்து தாய் கிழவி நீயும் உன் மகளும் அழுது 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 நடிச்சிருவியலே நீ பாருங்க நம்ம நகை வந்துருச்சு இவங்கள்ட்ட நமக்கு என்ன பேச்சினுமே வாங்க கிளம்புவோம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த இவ தான் இத பாக்கியனா எல்லாத்துக்கும் காரணம் இவ பண்ற வேல தான் இங்க பிரிக்கிறாய் இவ யாரே நான் பிரிக்கிறேன் நான் உங்களை நான் உங்களை பிரிச்சனா என்னோட நகையை எடுத்து வந்து வச்சிட்டு பக்கத்து வீட்டு காரிய விட்டு நான் நான் போய் சொல்லிட்டு இருக்கியா ரெடி வர சாந்தி இது நான் உங்களை பிரிச்சனா இனிமே உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு நினைச்சுக்கோங்க வாங்க கிளம்பு நான் மட்டும் இல்ல என் பிள்ளைங்க என் வீட்டுக்கார எல்லாரும் தான் ஆமாடி நீ நீதான் எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டி மறுபடியும் நானா என்ன சரியா திருட்டு குடும்பத்துல நமக்கு என்னங்க பேச்சு வாங்க போலாம் ஆமா கரெக்டா சொன்ன பாக்கியம் கிளம்பு தம்பி 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 தப்பு செஞ்சிட்டடா என்ன மன்னிச்சிருடா தம்பி ஏதோ புரியாத அந்த கடன் காரணமா தப்பு செஞ்சிட்டடா என்ன மன்னிச்சிருடா தம்பி என்ன மன்னிச்சிருடா இங்க பாரு உனக்கு மன்னிப்புங்கிறது எல்லாம் கிடையாது ஏதோ நான் கேட்டதும் சரி நான் தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு அப்பவே சொல்லிருந்தீன்னா ஏதோ சரின்னு விட்டுட்டு நான் போயிருப்பேன் இவ்வளவு தூரம் பேசி அடிச்சு வந்து அதுக்கப்புறம் நீ உண்மையை ஒத்துக்க மாட்டே பத்தியா உன்னை நான் மன்னிக்கணுங்கிறதே தேவையில்ல நீ வந்து தம்பி தொம்பிங்கிற வேலை எல்லாம் வச்சுக்க அதை கிளம்புவோம் என்னடா பண்ணிக்கிறேன் இந்த ஒரு தடவை மட்டும் நீ கேட்டுக்க இனிமே மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் விட்டுறேன் என்ன மாமா எனக்கே அவ்வளவு கஷ்டமா அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாத்தியா எவ்வளவு பெரிய கதை நடந்திருக்கு இதுக்கு அப்புறமும் உங்களை எப்படி நான் மன்னிக்கிறது சொல்லு நீ என்ன பண்ணுவ அப்ப நீ சின்ன பிள்ளையா இருந்த உங்க அப்பா அம்மாவதான் சொல்றேன்

எனக்கு இதாதான் தான் இதுதான் காரணம் நினச்சி அப்போவே என் நகை எடுக்க சொன்னதே இந்த கேள்வி என்ன பண்ணி தொலைறது தாயா போச்சேன்னு விட்டு தொலைறேன் நீ நீதானே அட்ரஸ் சொல்லி போ சொன்னேன் யானா வர சொல்லி இப்போ கேட்கல ஒரு பேச்சுக்கு சொன்ன உன வர சொன்னனோ மாமா மாமா பாத்தீங்க இப்படி தரட்டி போடுதுன்னு பேச்சுக்கு சொன்னச்சா உண்மையாவே போடா அதெல்லாம் மாமா பொண்ணு கொடுப்பாண்டா போடா அப்படி இப்படின்னு சொன்னது இந்த கேள்வி மாமா இந்த இதோட கிரிமினல் மைண்ட் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் தம்பி இது என்னென்ன வேலை பார்க்கணும்னா நல்லா தெரியும் அதெல்லாம் தெரியாமலாம் இல்லை என்ன பண்ணுறது பெற்று தொலைஞ்சிருச்சுல்ல ஆனால் எங்கள் அம்மா அப்படி இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இது வரைக்கும் எங்கள் அம்மாவை அவ்வளோ நல்லவங்க அப்படி இப்படி தான் அம்மா அம்மா நினச்சிருக்கீங்க ஆனால் அப்போ அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கல என்ன பண்ணுறது விடு விடு எல்லாரும் அப்படி தான் ஒரு சூழ்நிலையில் அப்படிலாம் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது ஏதோ கடன் பிரச்சனை பிரச்சனைகளாக அவங்க அம்மா அப்படி பண்ணிருச்சு இருந்தாலும் உங்கள் மாமா தரலன்னா சொன்னார் தரேன் தானே சொன்னார் அஞ்சு லட்சம் கேட்டுச்சு நான் அடுத்த மாதமே தரேன் தான் சொன்னார் வேறு யாரோ தரேன்னு சொல்லுவாங்களா சொல்லு தம்பி சொல்லுவாங்களா நீங்க சொல்றது உண்மைதாக்கா மாமா அவங்க அக்கா மேல அவ்ளோ பாசம் வச்சிருந்திருக்காரு. அது எல்லாமே கே எடுத்துக்கிடுச்சிங்க அம்மா. ஏதோ நீ புரிஞ்சுக்கிட்டா சரி தம்பி. இவ்ளோ வருஷம் கழிச்சு இப்பதான் தம்பி உன் வீட்டுக்கு வந்தோம். அதுவும் உங்க அம்மாச்சி சொன்ன ஒரே காரணத்தால் ஒரே மகளா இருக்காலே எல்லாமே செய்யாதீங்கடான்னு சொன்ன ஒரே காரணத்தினால தான் தம்பி வந்தோம். இல்லன்னா இப்போ உன் வீட்டு வாசல் மிதிச்சிருக்க மாட்டோம். உங்க அம்மா கிட்ட நீ சொல்லிருக்கவே கூடாதுக்கா? சரி முடிஞ்சது முடிஞ்சு போச்சு தம்பி. உங்க அம்மா பேப்ப்கிட்ட போய் நீ சண்டை போடாத. காது குத்துக்க எல்லாரı வந்திருங்க.

ஆமா நான் நகை எல்லாம் பார்த்ததே இல்ல பாரு என்கிட்ட எல்லாம் நூறு பவுன் நூத்தி ஐம்பது பவுன் இருக்கடி போடி நிஜமாவா பத்தா நூத்தி ஐம்பது வச்சிருக்கீங்களா ஆமா 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 அப்படியே நூத்தி ஐம்பது வச்சிருந்தாலும் ஆமா நீ ரொம்ப வாங்கி போட்டியோ எனக்கு ஆ நாங்க ஒண்ணுமே உங்களுக்கு வாங்கி கொடுக்கல பாரு புனிதாமா அடுத்த சண்டை மாமிய மருமகள் சண்டை வந்துருச்சு நல்ல இன்ட்ரஸ்டா போகுது பாப்போம் ஆ எங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு கிடக்கோம் நீங்க நல்லா வேடிக்கை பார்த்து சிரிங்க அதானே வீட்டில் விஷய செல நிறைய இருக்கு காலில இருந்து இந்த பேச்சே பேசி பொழுதே போச்சு வேற வேலையை பா பா인더ங்க ஆமா வேற போலே ஏலாமா இந்த பேசிட்டு இருக்காங்க பார்த்தேன் ஹாய் நண்பர்களே இன்னைக்கு கமெண்ட் நேம் சொல்ல முடியல கண்டிப்பா அடுத்த வீடியோல சொல்லுவேன் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போற வீடியோஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம் புடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறந்துராதீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் நண்பர்களே நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நண்பர்களே